வணக்கம், நான் உங்கள் மகேஸ்வரி. லைஃப் இஸ் எ ரேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ லைஃப் இஸ் எ ரேஸ்ன்ற ஒரு ப்ராவர்ப் வந்து என்னோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வார்த்தைகள்னு நான் சொல்வேன். எங்கள் அப்பாவுக்கு எனக்கு பிடிக்காது, அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்பா விட்டுட்டு போயிட்டாரு சடனாக. அதுக்கப்புறம் வந்து நிறைய பாரங்களை சுமந்துட்டு தான் வந்து நான் ஒரு 14-15 வயசுலேருந்தே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து சின்ன வயசில் மிஸ் பண்ணலாம், இன்னும் பெரிய விஷயமா எடுத்துக்காம அடுத்தது நம்ம திருமணம் இருக்குது அதில் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சி வந்து திருமணம் வாழ்க்கைக்குள்ளே போனேன். ஒரு பெரிய கனவோட ஒரு திருமணம் நடந்துச்சு. ஆனால் அந்த கனவுலாம் வந்து 1.5 வருஷத்துலேயே வந்து உடஞ்சிருச்சு. அது ரொம்ப நாளைக்கு அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. பட் ஆனால் என் திருமணத்துலேருந்து எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம் கிடச்சிது, கடவுள் எப்போவுமே வந்து எல்லா கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார், ஒரு கிஃப்ட்டும் கொடுப்பார் வாழ்க்கையிலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் திருமண வாழ்க்கையில் வந்து எனக்கு கிடச்சிது வந்து என்னோடய பையன். ஸோ அவனை வந்து நான் வந்து லைஃப் லாங்காக செரிஷ் பண்ணணும், இந்த கிஃப்டை வந்து நம்ம பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணேன். ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பிரேக் வந்தது. அந்த கோவிடில் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம இன்னும் அவனுக்கு சேர்த்து வைக்கிறது நிறைய இருக்கணும். ஏன்னா 1 மாதம் கூட இல்லைன்னா அவனுக்கு சாப்பாடு போட முடியாது, நம்ம டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு வந்து எனக்குள்ளே பயங்கரமாக ஒரு பயம் வந்துச்சு. மீடியா மட்டும் நம்மளுக்கு உட்காந்தா நம்மளால் முடியுமா இல்லையா அப்படின்ற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. ஸோ வரப்போ வந்து சரி நம்ம காஸ்ட்யூம் டிசைனிங் படிக்கலாம் அப்படின்னு காஸ்ட்யூம் டிசைனிங் படித்து கொஞ்ச நாள் வந்து மூவிஸ்க்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்படியே இன்டீரியர் டிசைனிங்கும் படித்தேன். 4-5 ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பயங்கர பிஸியாக தான் வந்து என் லைஃப் இருந்திருக்கு. ஸோ நான் இப்படி ஓடிட்டே இருக்கேன், அவன் வீட்டில் படிக்கிறானா இல்லை வந்து அவன் பழக்க வழக்கங்கள் என்ன, அவன் எப்படி வளரப்போகிறான்ற பயம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு எனக்குள்ளே. ஸோ வேறு வழி இல்லாமல் ஓகே அவனுக்கு வந்து படிப்பு தான் முக்கியம், ஒழுக்கம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஹாஸ்டலில் சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இதுக்காக நான் நிறைய பல நாட்கள் அழுதுருக்கேன். பாசம்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி அவனை ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போன அப்பா, பிரிஞ்சு போன என் கணவர். ஸோ ரெண்டு பேருமே வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தின ஆண்கள். ஸோ இவங்க ரெண்டு பேருமே இப்படி பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஆண்கள் மேலே பெரிய நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும். எனக்கு அவங்கள பார்த்தா பயமாக இருக்கும், எப்படி நம்புறது, ரொம்ப செல்ஃபிஷும் அவங்கெல்லாம் அப்படின்ட்டு. பட் இது எல்லாமே மாத்திரை மாதிரி ஒரு அற்புதம்னா அது என் பையன்தான். ஒரு ஆண் நான் இருக்கேன் உங்களை லவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு என் வாழ்க்கையில் அர்த்தம் கொடுத்த ஒரே ஆண் வந்து என் பையன்தான். ஸோ என் பையன்தான் எனக்கு உலகமே. நான் சந்தித்த ஆண்கள் மாதிரி இல்லாமல் ரொம்ப பொறுப்புள்ள, ரொம்ப பாசமான, ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு குடிமகனாக வந்து அவனை வளர்க்கணும், இந்த உலகத்துக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மனிதரை கொடுக்கணுன்றது தான் என்னோடய ரொம்ப பெரிய ஆசை. பிக்பாஸ் டைட்டில் வின் பண்ணுவேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக என் பையனோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைச்சு கொடுக்குற அளவுக்கு நான் நல்ல தைரியமாக விளையாடிட்டு வருவேன்ற நம்பிக்கை இருக்குது.